उपभीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तम् त्रजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतसार्थवागमीरे शिखजाशेखरिणम् पथिं यतीनाम् अस्मद्गुरुपरम्पराये नमः. नेति शब्देभ्यः அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. அந்த சூத்திரத்தினுடைய தாத்பரியத்தை ஓரளவு பார்த்தோம். அதை இப்ப இன்னும் விளக்கமா பார்க்கலாம். இங்க வேதாந்த தீப சூக்தியை வச்சுட்டு பார்க்கலாம். சப்தேபியா இதஸ்த, இந்த காரணத்தினாலேயும், அதாவது சப்தங்கள் இருக்கு. சப்தங்கள்னாக்க வேத வாக்கியங்கள். வேத வாக்கியங்கள்லாம் என்ன பண்றது, ஆகாசத்துக்கு கூட உற்பத்தி உண்டு அப்படின்றதுக்கு இதுவா இருக்கு. அதை காமிக்கிற மாதிரி இருக்கு இது. அதனால அதை பார்க்க அதை பார்க்க சொல்றது. அதாவது ஆகாசத்துக்கும் உற்பத்தி வரும். அது எப்படி வரும் அப்படின்றத சொல்றது. சதைவ சௌமிய நேத்தையே பார்த்தோம். சதைவ சௌமிய நமக்கு ஆசீர் ஏகமேவா த்விதீயம் ஐததாத்மிதம் சர்வம் அப்படின்னு இருக்கு. இதுல இந்த பிரபஞ்சம் அனைத்துமே அந்த பரமாத்மாவை ஆத்மாவாக உடையது. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே சச்சத்த வாச்சியமான பிரம்மமாக இருந்தது சிருஷ்டிக்கு முன்பு அப்படின்னு சொல்றது. இப்படி சொல்றதுனால என்ன எடுத்து, ஏகம்தான் ஒண்ணுதான் இருந்ததுன்னு இது எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லைன்னு தான் அர்த்தம். எல்லாம் பிரம்மமா தான் இருந்தது. எல்லாம் பிரம்மமா இருந்ததுன்னாக்க இப்போ உற்பத்தி தசை, இப்போ சிருஷ்டி, சிருஷ்டி தசையில இவைகள் எல்லாம் தனித்தனியா இருக்கு. பிரளய திசையில எல்லாம் லயத்தை அடைஞ்சது அப்படின்னு தெரியறது. அதனால இந்த ஆகாசத்துக்கு உற்பத்தி உண்டு அப்படின்றது இதுதான் நிர்ணயம். அத சொல்ற ஐததாத்மிதம் சர்வம் இத்தியாதிபியா, இந்த மாதிரி சப்தங்கள் வாக்கியங்கள் இவைகளிடமிருந்து பிரம்மணஹா பிராக் சிருஷ்டேகே, பிரம்மத்துக்கு பிராக் சிருஷ்டே சிருஷ்டிக்கு முன்பு ஏகத்துவ அவதாரண ஏகமேவ அத்விதீயம் ஆசீத் அப்படின்னு இருக்கு. ஒண்ணுதான் இருந்தது, அத்விதீயமா இருந்தது அப்படின்லாம் சொல்றது. அதனால ஏகத்துவ அவதாரணம் சொல்லிடுத்து பாருங்க. சதேவ ஏகமேவ ஆசீத், சதேவ சௌமியத மக்கள ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு ரெண்டு ஏவகாரம் இருக்கு. பிரம்மந்தான் இருந்தது, அது ஒண்ணுதான் இருந்தது அப்படின்னு நீங்க சொல்றது. அப்படின்னா மீதி எல்லாம் அதனுடைய சூழ தசையில இல்லை அப்படின்னு தானே அர்த்தம். அதனால ஏகத்துவ அவதாரண அந்த உறுதிப்பட சொல்றது. அதன் பிறகு சர்வாத்மகத்வாதி வாதிபியா சப்தேபியஸ்த, சர்வாத்மகத்துவம் ஐததாத்மியமிதம் சர்வம், எல்லாத்துக்கும் ஆத்மா இந்த பரமாத்மா, இந்த பரமாத்மாவையே அனைத்தும் ஆத்மாவாக உடையது அப்படின்னுட்டு இங்க வாக்கியம் சொல்றது இல்லையா. ஐததாத்மியமிதம் சர்வம், அதனால சர்வாத்மகத்துவ சர்வாத்மகத்வாதி சர்வாத்மகத்வம் இதெல்லாம் சொல்றது. தன்மூலாக சௌமியமாக சதாயதனாக சத்பதிஷ்டாக வாக்கியம் இருக்கு. அதனால அந்த வாக்கியங்கள் எல்லாம் கொண்டு பார்க்கும் பொழுது அந்த அதை வாதிப்பியாக அதை சொல்லக்கூடிய சப்தேபியஸ்த சப்தங்களினாலும் வேதுற்பத்தி பிரதீயதே, ஆகாசத்தினுடைய உற்பத்தியானது அறியப்படுகிறது. அதுதான் சொன்ன, என்ன ஒண்ணுதான் இருந்தது, ஒண்ணுதான் இருந்தது, அது நித்தியமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஆகாசம் நித்தியம் அப்படின்னு சொன்னாக்க அப்ப என்னமா இருக்கணும், பரமாத்மாவோ பரமாத்மாவோ அங்க இருக்கு, இதோ ஆகாசம் இங்க இருக்கு அப்படின்னு தானே இருக்கும். அந்த மாதிரி இல்லையே, எல்லாம் சூக்ஷமா சூக்ம தசை பிரகிருதியில போய் எல்லாம் லயத்தை அடைஞ்சிருக்கு. அந்த பிரகிருதி பரமாத்மாவுக்கு சரீரமாக சூக்ஷமா ஒட்டின்னு இருக்குது. இவ பிரகிருதியும் விபுதான் நம்ம சித்தாந்தத்துல, ஆனா அப்ப விபுவா இல்லை, சூக்ம தசையா இருந்தது, சூக்ம தசையில இருந்தது அது. அதுதான் நம்ம தாத்பரியம் சொல்றோம்.
ஏன்னா ஸ்ருதி அப்படிதான் சொல்லிட்டு போயிடுச்சு. ஆதரனாலேயே தெரிஞ்சுக்கலாம், ஒண்ணுதான் இருந்ததுனாலேயே இந்த வியத்துக்கு ஆகாசத்துக்கு உற்பத்தி இருக்குன்னு தெரியறது. இல்ல இல்ல வந்து தத்தேஜோ அசர்ஜத்தை அப்படின்னுட்டு இந்த வாக்கியத்துல தேஜஸுக்கு தானே முதல்ல உற்பத்தி இருக்குது, ஆகாசத்துக்கு உற்பத்தி இங்க சொல்லப்படலையே அப்படின்னு கேட்டாக்கா அதற்கு பதில் சொல்றார் இங்கே. தத்தேஜ அசர்ஜத இத்தியேதஸ்மின் வாக்கியே, இந்த வாக்கியத்துல ஆகோஷ ஆகாச உற்பத்தி அவசனாத்து, ஆகாசத்தினுடைய உற்பத்தி இங்க சொல்லப்படல, சொல்லப்படாதனால அது இல்ல. அதனால பிரதீயமானம் தேஜஸ் பிராதமியம், அப்ப தேஜஸுக்கு தான் பிராதமியம், பெருமான் முதல்ல சிருஷ்டி ஆரம்பிச்சு தேஜஸ்க்கு தான் சிருஷ்டித்த அப்படின்னு சொல்றது அது தவறு. இதெல்லாம் உபலக்ஷணம். உபலக்ஷணம்னா ஒன்னு சொன்னா இன்னொன்னு சொன்ன மாதிரி அர்த்தம். காரணம் என்னன்னா சமான பிரகரணத்தை, சமானமான பிரகரணத்தை பாருங்கோ, இது ஒரு சிருஷ்டி பிரகரணம், சத்வித்யங்கிறது ஒரு சிருஷ்டி பிரகரணத்தை சொல்றது. அந்த மாதிரி தைத்திரியோம இடத்துலயும் சிருஷ்டி பிரகரணம் இருக்கு. அந்த மாதிரி இன்னும் எத்தனையோ இடத்துல சர்வம் கல்விதம் பிரம்ம பத்ராணதி சாந்த உபாசீத அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி எத்தனையோ அது மாதிரி ஏகஸ்மா ஜாயதே பிராணஹா மனசர்வேந்திரியானுச்சே கம் வாயு ஜோதி ராபகா அப்படின்லாம் இருக்கு. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஆகாசத்துக்கு உற்பத்தி ஸ்பஷ்டமா சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒரு வாக்கியத்துல மாத்திரம் ஆகாசத்தினுடைய உற்பத்தி சொல்லப்படல. அதுக்கோசரம் ஆகாசம் நித்தியம்னு சொல்றது தானா, அதுவும் சொல்லலையே இங்க. அதனால சமான பிரகரணஸ்தைஹி, அத மாதிரி பிரகரணாந்தரஸ்தைஸ்த, வேற பிரகரணங்கள்லையும், வேற பிரகரணங்கள்னு சிருஷ்டி பிரகரணம் இல்ல, வேற சில இடங்கள்லாம் கூட சிருஷ்டிய சொல்லாம பொதுவா அனைத்தும் எம்பெருமானுக்கு சரீரமா இருக்கு அந்த பிராமணன் எல்லாம் சொல்லிட்டு போயிடும். இத மாதிரி இடங்கள்லாம் கூட அது மாதிரி இருக்கு. இது பிரகரணாந்தரஸ்தைஸ்த, வேற பிரகரணங்கள்ல இருக்கக்கூடிய சப்தைகி, அந்த வாக்கியங்கள்னாலையும் பிரதீயமானாம் வியதுற்பத்தி, அதனெல்லாம் ஆகாசத்துக்கு உற்பத்தி அறியப்படுகிறது. அந்த அறியப்படுகின்ற ஆகாசத்தினுடைய உற்பத்திய ந நிவாரயதி, நையாய்க்குன்னு சொல்ற மாதிரி ஆகாசத்துக்கு உற்பத்தியே வராது, அது வந்து நித்தியமா இருக்குது அப்படின்னா உங்களால சொல்ல முடியாது. அதுக்கு உற்பத்தி உண்டு உண்டு உண்டு, எந்த இதுவா சொன்னாலும் உண்டு அப்படின்னு நீங்க சாதிக்கிற இந்த சூத்திரத்தினால. அதன் பிறகு அடுத்த சூத்திரம் இப்ப வந்து சாந்தோக்கியத்துல ஆகாசத்தினுடைய உற்பத்தி சொல்லப்படல, வாஸ்தவம்தான், ஆனால் அதுக்கு உற்பத்தி நாம சொல்றோம். இப்ப அத வந்து இது பண்ற சமன்வயப்படுத்துற, உற்பத்தி சொல்லப்படல ஆனால் ஐததாத்மிதம் சர்வம் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அது இந்த ஆத்ம நித்தியத்துவத்தை பரமாத்மா வந்து சொல்லி பரமாத்மாவே எல்லாத்துக்கும் ஆத்மான்னு அது சொல்றது. இதம் சர்வம், இதம் சர்வம் இதோ பாக்குறமே இப்போ, அதுக்கு அத்தனைக்கும் ஆத்மாவா இருந்தது பரமாத்மா அப்படின்னு அர்த்தம் வந்துடுறது. அத மாதிரி சதேவ இதம், இதம் தோப பாக்கிறமே சதேவ சௌமிய இதம், இந்த ஜெகத்தானது சதேவ ஏகமேவ அத்விதீயம் அக்ரே ஆசீத் அப்படின்னு சொல்றது. இந்த வாக்கியங்களை கொண்டு பார்த்தாக்க இங்க வந்து ஆகாசத்துக்கு சொல்லப்படல உண்மை, நீ சொல்ற மாதிரி ஆகாசத்துக்கு உற்பத்தி முதல்ல அப்படின்னு நீங்க சொல்லலதான், சொல்லாட்டா கூட இதுக்கு உற்பத்தி உண்டு. ஏன் அப்படின்னாக்கா ஐததாத்மியம் சர்வம் இந்த மாதிரி வாக்கியங்கள்னால விகாரம் சொல்லப்படுறது. பிரம்மத்தினுடைய விகாரம் தான் இவைகள், பிரம்மத்தினுடைய காரியம்னு அர்த்தம். ஏன்னா பிரம்மத்தினுடைய சரீரம் இவைகள் எல்லாம் பிரம்ம ஆத்மா, அப்ப இவைகள்னா சரீரம், சரீரம்னாக்கா பொதுவா உற்பத்தி உண்டோ இல்லையோ, அந்த உற்பத்தியை இங்க சொல்றது. அது இதுக்கு ஒரு அழகான உதாரணம் காமிக்கிறார் பாஷ் சூத்திரக்காரர் லோகவத்து அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆகாசத்துக்கு உற்பத்தி சொல்லப்படல அதனால உற்பத்தி இல்லையே நீ சொல்ற, மீதி தேஜஸ் தானே சொல்றது அப்படின்னா நீ கேட்கிற, அதுக்கு சமாதானம் லோகவத்துன்னு காமிக்கிறார் சூத்திரக்காரர். தேவதத்தனும் இருக்கான், அவனுக்கு ஏழு பசங்க இருக்கா, எட்டு குழந்தைகள் அவனுக்கு இருக்கச்ச, ஒருத்தன் என்ன பண்றான் அவனுக்கு எட்டு குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு
நாலு குழந்தைய வண்டி காமிக்கிறான், இவெல்லாம் தேவதத்தினுடைய பிள்ளைகள் குழந்தைகள் அப்படின்னு சொல்றான். இப்ப இத மாதிரி சொன்னாக்கா மீதி பிள்ளைகள் எல்லாம் சொல்லல, இங்க நாலு எட்டு பிள்ளைகள் நாலு பிள்ளைகள் தானே சொல்றது, மீதி நாலு பிள்ளைகளை சொல்லல, சொல்லாததுனால அந்த நாலு பிள்ளைகள் தேவதத்தம் பிள்ளைகள் எல்லாம் இல்லைன்னு ஆயிடுவாளான்னா, அவளும் பிள்ளைகள் தான், அந்த சமயத்துல நாலு பேர் வந்தா நாலு பேரை காமிச்சு தோ நாலு பேர் இருக்காப்பார் அப்படின்னு காமிக்கிறோம். அத மாதிரிதான் இங்க தேஜஸுக்கு உற்பத்தி உண்டு, ஜலத்துக்கு உற்பத்தி உண்டு, பிருத்திவிக்கு உற்பத்தி உண்டுன்னு சொல்லிட்டோம். அதனால இந்த ஆகாசத்துக்கு உற்பத்தி இல்லை, வாயுக்கு உற்பத்தி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆகவே அவைகளுக்கும் உற்பத்தி உண்டு. அது எப்படி தெரிகிறதுன்னு இந்த காரண வாக்கியம் ஐதராசியம் சர்வம் சதைவ சோமிய வக்ராசி ஏகமேவாத்வித்தீயம், இந்த மாதிரி வாக்கியங்களை கொண்டு பார்க்கணும். இது ஒரே பிரகரணம், இந்த பிரகரணத்திலேயே இருக்குது. அதனால இது மாதிரி ஏற்றுக்கணும் அப்படின்னு சாதிக்கிறார். இப்போ சூத்திரத்தை சேவிக்கலாம். யாவத் விகாரம் தூ விபாகோ லோகவத்து, யாவத் விகாரம் அதாவது எத்யபி சாந்தோக்கியே தேஜோ அசுரஜத அப்படின்னு இருக்கு. இது வந்து ஆகோஷ ஆகாஷோத்பத்தி சுரூபேன நபிதீயதே, சுரூபேன நபிதீயதே, சுரூபத்தினால் அதாவது ஆகாசத்துக்கு உற்பத்தி ஒண்ணுன்னு ஸ்பஷ்டமா இங்க சொல்லப்படல. ஆனா ததாபி அப்படி இருந்தா கூட தஸ்மின் நேவே, அதாவது இந்த சாந்தோக்கிய உபநிடத்திலேயே இந்த பிரகரணத்துல சத்யதியிலேயே ஐததாத்மிதம் சர்வம் அப்படின்னு இருக்கு. அதனால இத்தியாதினா ஆகாசாதேகே சர்வசிய, ஆகாசத்திலிருந்து ஆரம்பிச்சு அனைத்துக்கும் சர்வசிய வஸ்துன அனைத்து வஸ்துக்களுக்கும் பிரம்ம விகாரத்துவ வச்சனாத், இதான் யாவத் விகாரம் அப்படின்னு. எவ்வளவு வஸ்துக்கள் இருக்கோ அனைத்து வஸ்துக்களும் பிரம்மத்துக்கு காரியமா தான் இருக்குன்னு அர்த்தம் இந்த வாக்கியத்தினால தெரியுது. அதனால சர்வ பிரம்ம விகாரத்தை வச்சுனா பிரம்மத்துக்கு விகாரமா இருக்கு, பிரம்மத்துக்கு காரியமா இருக்குன்னு தெரியுது. அதனால யாவத் விகாரம் விபாக, விபாகன்னு உற்பத்தின்னு அர்த்தம். எத்தனை வஸ்துக்கள் இருக்கோ அத்தனை வஸ்துக்களுக்கும் விபாக உற்பத்தி உற்பத்தி சொல்லப்பட்டிருக்குது. தூ அப்படின்னு இருக்குது, யாவதிகாரம் தூ அப்படின்னு விபாக அஸ்தியேவ அப்படின்னு அர்த்தம். உற்பத்தி இருக்கதான் இருக்குது இங்க, அப்படி உற்பத்தி உத்தைவ உற்பத்தியானது சொல்லப்பட்டதுதான் அப்படின்னு அர்த்தம். கம்யதே எப்படி இது விபாகம்னு சொன்னாக்கா அது எப்படி உற்பத்தியை சொல்லும்? பொதுவா விபாகம்னா பிரிவுன்னு தான் அர்த்தம்னா, வாஸ்தவம் சூக்ம தசையில இருக்கச்சே அப்படி ஒட்டின்றது நமக்கு எதுவும் தெரியல. அதே இப்ப என்ன எடுத்தோ நாமரூப விபாகம் வருது, நாமரூப விபாகம்ன்றதுதான் காரிய தசை, அதுதான் உற்பத்தி. அப்ப ஆகாசம் ஒண்ணு இருக்கிறதா தெரியாது பழைய தசையில், அதை நினைச்சே பார்க்க முடியல. எப்படி இருக்கும், ஜலமயமா இருக்குமா, எப்படி ஒண்ணுமே இல்லாம சூன்யமா இருக்குமா, வெறும் சேவை கொண்ட ஒன்றி இருக்குமா, இப்ப அப்படிதான் இருக்கும்னு சொல்றது. ஆனா ஜலமயமா இருக்கும்னா புராணங்களை பார்க்கிறோம், அந்த மாதிரி சமயத்துல இந்த ஆகாசம்ன்றதே தெரியாது, எதுவுமே இல்லாம சூக்ஷமா இருக்கும், அதன் பிறகு உற்பத்தி உண்டாகிறது. ஆகாசமானது பேர் வருது, இதுக்கு ஆகாசம் பேரு, இதுக்கு வாயுன்னு பேரு, இது ஜலம் பேரு, தேஜஸ்வன் பேருலாம் வருது. அதனால உற்பத்தி யாவதிகாரம் விபாகா, விபாக சத்தத்துக்கு உற்பத்தின்னு அர்த்தம். ஏன்னா நாமரூப விபாகம் வருதுனால உற்பத்தி திசையில காரிய துறையில நாமரூப விபாகம் வருது, அதுக்கு முன்னாடி நாமரூப அவிபாக தசை, இப்ப விபாக தசை. அதனால விபாக சத்தத்தினால உற்பத்தி சொல்லப்பட்டது. லோகவது லோகத்துல மாதிரி, லோகத்துல என்ன சொல்லப்படுறது, யதா லோகே சர்வே ஏதே தேவதத்த புத்திராக இச்சபிதாய, எட்டு குழந்தைகள் இருக்குது, அத்தனை குழந்தைகளையும் பார்த்துட்டு அத்தனை பேரும் தேவதத்தனுடைய பிள்ளைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இச்சபிதாய தேஷாம் கேஷாஞ்சது தேவதத்தாதி தேவதத்தா உற்பத்தி வசனம். ஒரு நாலு பசங்களை மாத்திரம் இந்த பையன் தேவதத்தன் தான் பிறந்தான், இவன் தேவதத்தன் தான் பிறந்தான் அப்படின்னு சொல்றோம். இந்த தேவதத்தன் கிட்ட இருந்து இவனுக்கு எல்லாம் உற்பத்தி ஆச்சு, அதாவது அவனுக்கு பிதா புத்திர சம்பந்தம். அந்த நாலு பேருக்கு ஒண்டி சொல்றது, இத்தனை பேர் இருந்தா கூட நாலு பேருக்கு ஒண்டி சொன்னாக்கா அப்ப உற்பத்தி வச்சனம்.
சர்வேஷாம் சத உற்பத்தி பிரதிபாதனார்த்தம், நாலு பேருக்கு தான் உற்பத்தி சொன்னா கூட மீதி இருக்கிற குழந்தைகள்லாம் கூட தேவதத்தனிடம்தான் உற்பத்தி, தேவதத்தனுடைய பிள்ளைகள் தான் எல்லாரும் அப்படின்னு அர்த்தம் வரும். அதை விட்டுட்டு எட்டு பேர் பிள்ளைன்னு சொல்லிட்டு நாலு பேரை உண்டி காமிச்சு கொடுத்தா மீதி நாலு பேர் பிள்ளை இல்லைன்னு ஆகிடாதே. அத மாதிரிதான் இது. இது உற்பத்தி பிரதிபாதனார்த்தம் இது கம்யத்தை லோகத்துல அடையும் தெரியும். அந்த மாதிரி இங்க அப்படிதான். சரி, வாயுஸ்த அந்தரிக்ஷத்தை ஏதத் அமிர்தம்னு வாக்கியம் இருக்கே, அதுக்கு நீ என்ன அர்த்தம் சொல்ல போற? ஆகாசத்துக்கு வந்து அமிர்தத்துவ வச்சனம் இருக்குது, அந்தரிக்ஷத்துவத்தினால ஆகாசம் சொல்லப்படுகிறது, அந்த ஆகாசத்துக்கு அமிர்தத்துவம் சொல்லப்பட்டிருக்கு, அழிவற்ற தன்மை சொல்லப்பட்டிருக்கு, அதுக்கு என்ன பதில் சொல்லுவே அப்படின்னு கேட்டா, அமிர்தத்துவ வச்சனம் சுராதிபத்து சுரக தேவதைகள், தேவதைகள் மாதிரி சிரகாலஸ்தாயித்துவ விஷயம் இத்தியபிப்பிராய. தேவதைகள்லாம் இருக்கா? இப்ப நம்மளை காட்டிலும் மிருகங்கள்லாம் இருக்கு, மிருகங்களை காட்டிலும் நம்ம வயசுல அதிகமா இருப்போம், ஜீவிக்கிறது கொஞ்சம் நாள் அதிகமாகும். நம்மளை காட்டிலும் இவன் கந்தர்வ, மனுஷ கந்தர்வர், அப்புறம் தேவ கந்தர்வர், அதுக்கப்புறம் பித்ருக்கள், கர்ம தேவதைகள், ஆஜா தேவதைகள், அதுக்கப்புறம் தேவதைகள், இந்திரன், அதன் பிறகு பிரகஸ்பதி, இப்படி வரிசையா சொல்லிட்டு போறது ஆனந்த மீமாம்சையில. இந்த கிரமத்தில் பார்த்தோம்னாக்க ஒவ்வொருத்தருக்கும் வயப்பரிமிதி, இவ்வளவுதான் வயசு அப்படின்னு சொல்லச்சு நமக்கு சதாயுர்வை புருஷாக 100 வருஷம் சொல்றோம். அவன் தேவ கணக்குல தேவ வருஷத்தை கணக்கு பண்ணி பார்த்தா அவளுக்கு 100 வருஷம், அது எத்தனை யுகங்கள் வருமோ தெரியாது. சதுர்முக பிரம்மாவுக்கு ஒரு சதுரயுகம்ன்றது ஒரு பகல் ஒரு இரவு அப்படின்லாம் கணக்கு சொல்றா. அந்த மாதிரி நீண்ட காலம் அவ வாழ்ந்துட்டு இருக்காளோ இல்லையோ, நீண்ட காலம் அவ வாழ்ந்துட்டு இருக்கிறத இங்க சொல்றது, நீண்ட காலம் வாழ்ந்துட்டு இருக்க, அதை வச்சுட்டு அவளை வந்து அவ தேவதைகள்லாம் அமரர்கள் அப்படின்னு சொல்றோம். அமரான் ஜரா தேவா அப்படின்னு, அமராகனா என்ன அர்த்தம்? மரனாக அழியிறது, அமராகனாக அழியாதவாள் அர்த்தம். அப்போ தேவதைகளுக்கும் அழிவு கிடையாதா அப்படின்னாக்கா, கிடையாது, அவளுக்கும் அழிவு உண்டு. பழைய காலத்துல எல்லாரும், நம்ம கொஞ்சம் முன்னாடி அவ கொஞ்சம் பின்னாடி, அவ்வளவுதான், பூர்வாவதி உத்தராவதி இருக்குது. நம்ம முன்னாடி போயிடுவோம்னாக்கா கொஞ்ச நாள் கழிச்சு அவ, இப்படி ஒவ்வொரு இதையா பெருமாள் வந்து சம்ஹாரம் பண்ணிட்டே வர்றாரு. அது அத்தனையும் விஸ்வரூப ஸ்ரீ விஸ்வரூப தரிசனத்துல 11வது அத்தியாயத்துல கீதையில அழகா சாதிக்கிற பெருமாள் காமிக்கிற, அதெல்லாம் சேவிக்கலாம் அர்ஜுனன். ஆகையினால இந்த மாதிரி இந்த பிரளய திசையில எல்லாருக்குமே அழிவு உண்டு. ஆனால் அந்தந்த தேவதைகளுடைய ஆயுஷ்னு சொல்ற மொழியும், அந்த ஆயுஷ்க்கு மாத்திரம் கொஞ்சம் நீண்ட காலம், நம்மளை காட்டிலும் அவளுக்கு நீண்ட காலம், அந்த தேவதைகளை காட்டிலும் இந்திரனுக்கு அதிக காலம், இந்திரனை காட்டிலும் பிரகஸ்பதிக்கு, பிரகஸ்பதியை காட்டிலும் பிரம்மாவை சதுர்முக பிரம்மாவுக்கு, இப்படி இருக்கு. அத மாதிரி சுராதிபத்து சிறகால ஸ்தாயித்துவ விஷயம், சிறகாலம் நீண்ட காலம் ஸ்தாயித்துவம் இருக்கிறது, இதுதான் இந்த திருவுள்ளம் உபநிடத்துக்கு வாயுச அந்தரிஷ ஏதாவது அமிர்தம் அப்படின்னு சொல்றது. இது வந்து விஜயாசாதிகரணத்துல ஒரு விஷயம் சாதிக்கிற ஸ்ரீபாஷ்யத்துல, பொதுவா உபாசனம் பண்ணாதான் நமக்கு மோட்சம் கிடைக்கும், அந்த மோட்சமானது திரும்பி வரமாட்டோம், எப்பொழுதும் ஸ்திரமாகவும் அனந்தம் அனந்த ஸ்திரபலமா அது இருக்கும்னு அங்க பாஷ்யம். ஆனா கர்மகாண்டத்துல சாதுர்மாச யாகத்தை ஒருத்தன் அனுஷ்டிக்கிறான், அப்படி அனுஷ்டிச்சான்னாக்கா அவன் அவனுக்கு கிடைக்கிற பலன் இருக்குதே அக்ஷயமா இருக்கும், அழிவற்றதா இருக்கும்னு அங்க சொல்றது. அதுக்கு எம்பெருமானார் என்ன பண்ணிட்டாருனாக்கா, கர்மா அவனால அக்ஷய பலன் கிடைக்காது. இதுதான் சித்தாந்தம், உபநிட சித்தாந்தம் இதுதான், நாங்க சொல்லல உபநிடம் சொல்றது. கர்மா அவனால அபுனராவர்த்தி லட்சணம், திரும்ப வராம எப்பொழுதும் அனுபவிக்கக்கூடிய மோட்சம் அப்படிங்கிற இது கிடைக்காது, பலன் கிடைக்காது அப்படின்ட்டு உபநிஷத் சொல்றது. நாஸ்தி அகிருத கிருதேன அப்படின்னு உபநிஷத் வாக்கியம், கிருதேன கர்மனா கர்மாவனால அகிருத்தக நித்தியமான பலமானது கிடைக்காது, அதனால உபநிஷத் அப்படி மாதிரி சொல்லிட்டு கொடுத்து. அப்போ அதுக்கு என்ன சொல்லணும், அக்ஷயம்னாக்கா அந்த கர்மாவனால வர்ற பலன் கொஞ்சம்,
அந்த சாதுர் மாசத்தினால வர்றது மாத்திரம் சாதாரண பலன்களுக்காகவும் கொஞ்சம் கூட இருக்கும். அவ்வளவுதான் அர்த்தம் அதுக்கு. ஒரேடியா அழிவே அற்றதுன்றது கிடையாது அப்படின்னு அங்க பாஷ்யம் பண்றக்காரு பிரம்மனார். அதுதான் சூத்திரக்காரன் திருவுளம். அதே மாதிரி இங்கேயும் வாயுவும் அந்தரிக்ஷமான ஆகாசமும் அமிர்தம் அப்படின்னு சொன்னா நீண்ட காலம் இருக்கிறது. தேவதைகள்னா எப்படி நீண்ட காலம் ஜீவிச்சிருப்பாளோ அந்த மாதிரி இது இருக்கிறது. அதுதான் இந்த இடத்துல அர்த்தம். அதனால அது வந்து அழிவற்றது நித்தியமானது அதுக்கு பிறப்பே கிடையாது அப்படின்னா அதுக்கு வியாக்கியானம் பண்ணக்கூடாது அது அர்த்தம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதன் பிறகு